ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹரிகர் சர்மா அவர்கள் போலீஸையும் ஹைகோர்ட்டையும் அவதூறாக பேசியிருந்தார். அவர் எதுக்காக அப்படி பேசினாருங்கிறதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நல்லா பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹரிகர் சர்மா அவர்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பெரியாரை பற்றி லெனின் சிலையை உடைந்தது போல் தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகள் உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். மறுநாள் என்னாச்சுன்னா, பெரியாரோட சிலையை உடைச்சாங்க. இன்றைக்கி என்ன இருக்குன்னா, அவர் வந்து ஹிந்து விரோத ஆட்சினும் இந்துக்களுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட்டும் போலீஸும் ஏன் ஹைகோர்ட்டும் இருக்குன்னு ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்ணியிருந்தார். அதோட எதிர்வினையாக என்ன ஆச்சுன்னா, பெரியாரோட பிறந்த நாளைக்கு அவங்க எல்லாருமே வந்து மாலை போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து பெரியார் சிலையை செருப்பால் அடிச்சிருக்காரு. வேறு யாரும் இல்லை, பிஜேபியோட சட்டப்பிரிவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இதை பண்ணியிருக்காரு. சரி, ஹரிகர ராஜா சர்மா இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறதுக்காக போய் வந்து போலீஸ்ட்ட வந்து அவங்க கட்சியை சேர்ந்தவங்க வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் எங்கெங்கெல்லாம் போகணும் எப்படி போகணுங்கிறது ஆல்ரெடி வந்து ஹைகோர்ட் மூலியமாக வந்து இவங்களுக்கு வந்து பெட்டிஷன் அனுப்பப்பட்டிருக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும். அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஊர்வலத்தை இந்தந்த இடத்துல எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் ஊர்வலத்துக்கு மேடை அமைக்கக்கூடாது, இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே போலீஸ். உடனே கொதிச்சு இருந்துட்டாரு ஹரிகர் ராஜா சர்மா. அது எப்படி நீ வந்து நான் பேசுகிற மேடையில் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மேடை இல்லாமல் நான் பேச மாட்டேன், பெரிய மேடை பேச்சாளர் மாதிரி வந்து கோபமாயிட்டு இருக்காரு. அது கோபமானது கூட பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் அவர் பேசிய பேச்சுக்கள் தான் மிகப்பெரிய அதிர்வை வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. ஹரிகர் ராஜா சர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா, டாக்டர் தமிழிசையா மாறி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த போலீஸோட கல்லீரலும் அழுகி போயிடுச்சு அப்படின்னு இருக்காரு. எப்படி இவர் மொத்த போலீஸோட வயிற்ற ஸ்கேன் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் மொத்த போலீஸோட கல்லீரலும் அழுகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் ஹைகோர்ட்டையே ஹைகோர்ட் ஆகுது மயிர் ஆகுது அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த வார்த்தை சொல்லே கூச்சமாக இருக்குது. அந்த வார்த்தையை வந்து அவர் பல தடவை சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில். மறுநாளே ஒரு நியூஸ் சேனல், நியூஸ் செவன் நியூஸ் சேனலில் அவர் ஃபோனில் வந்து கேட்குறாங்க, ஒரு லைவ் ப்ரோக்ராமில் கருப்பாணி பண்ண வந்து லைவ் பண்ணுற ப்ரோக்ராமில் அவர் கேட்குறாங்க, ஏங்க இப்படி பேசியிருந்தீங்களே, இது ஏன் இப்படி பேசுனீங்கன்னு. உடனே வந்து வாய்ப்பூசாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஏன்னா நான் அப்படி பேசலை, அதை எடிட் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த முழு வீடியோ எல்லா வலைத்தளங்களும் பரவிட்டுருக்கு. அந்த முழு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட கிராஃபிக்ஸோ எடிட்டோ இல்லை, அவர் அப்படியே கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்காரு. போலீஸை வாய்க்கு வந்தபடி பேசியிருந்தாரு, போலீஸோட கல்லீரலெல்லாம் அழுகி போச்சு, போலீஸ் ஃபுல்லாகவே கரப்டடு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தா இருப்பாங்க, போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாரும் கழட்டி போட்டு அப்படியே வீட்டுக்கு போங்கன்னு. அப்படியே அந்த வீடியோ பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இந்த துரைசிங்கும் இந்த ஆறுசாமி இப்படி ஏதாவது தெரியுவாங்களா அப்படின்னு நானும் பார்த்துருந்தேன். ஏன்னா தமிழ் சினிமா பார்த்து நம்ம பழகியாச்சா, வந்து இந்த மாதிரி ஒரு சீன் நடந்துச்சுன்னா அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் எந்த இடத்துலையுமே அப்படி நடக்கல. போலீஸ் ரொம்ப கூலாக, அண்ணாச்சி பார்த்துக்கலாம், அண்ணாச்சி பார்த்துக்கலாம் அண்ணாச்சின்னு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் கேட்கல, கத்திக்கிட்டே இருந்தார். ஆசிச பாஜக ஒழிக அப்படின்னு சொன்னா மறுநேரமே கைது. பெரியார் சிலைக்கு மாலை போட்டு கீழே இறங்குறதுக்குள்ள கைது. கதிராமங்கலத்துல போராட்டத்துக்கு போற வழியில கைது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா ஹைகோர்ட்டுக்கு எவ்வளவு அவதூறா பேசினாலும், இதுக்கு முன்னாடி வந்து இவர் பேசின பதிவுகளை பார்த்தாலும் இவர் கைது செய்யப்படல. பெரியார வந்து அவதூறா பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுனதா இருக்கட்டும், இல்ல வைரமுத்து தலை துண்டிக்கப்பட வேண்டும்னு பேசுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கலவரத்தை தூண்டுற மாதிரி இல்லை. ஆனா பெரியார் சிலைக்கு மாலை போட்டா கலவரத்தை தூண்டுறாங்க, குண்டர் சட்டத்துல கைது. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. போலீஸ் ரொம்ப மென்மையா, ரொம்ப மென்மையாங்கிறதோட ரொம்ப ஏதோ லவ்ஸ் பேசிக்கிற மாதிரி வந்து பாத்துக்கலாம்னு இருந்தாங்க. அவங்க அப்படி ஒரு எதிர்வினை காட்டாதோட விளைவு தான் வந்து அவ்வளோ பேசிட்டு போயிருந்தாரு. இப்போ இவர் மேலே ஒரு வழக்கு பதிவுபட்டிருக்கு, ஆனால் இது வரைக்கும் கைது செய்யப்படலை. இனிமேல் கைது செய்வாங்களா? இரண்டு தனிப்படை வேற வந்து ஹரிகர ராஜா சர்மாவை வந்து கைது பண்ணுறதுக்கு அமைச்சிருக்காங்க. அவரோட மொத்த பதிவுலையுமே எனக்கு ரொம்ப மனசை பாதிச்சது வந்து மத கலவரத்தை தூண்டுற மாதிரி அவர் பேசிய பதிவுகள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் ஹிந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டினும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற ஒரு ஊரில் இப்படி பேசலாமா? போலீஸை நேரடியாக பார்த்தே வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து கிறிஸ்துவர்களிடம் முஸ்லீம்களிடம் லஞ்சம் வாங்குறீங்க, அந்த லஞ்சத்தை நான் கொடுக்குறேங்கிறாரு. நம்ம சட்டப்படி லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு, ஆனால் கேமரா முன்னால் அத்தனை கேமரா பார்த்துட்டு இருக்கும்போது போலீஸை பார்த்து நான் லஞ்சம் உனக்கு தரேங்கிறாரு. அந்த கட்சியோட மாநில தலைவர் தமிழிசை இதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணி இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் பேசின தவறாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் சொல்ல, அவர் சொல்கிற ஒரே விஷயம் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா தாமரை மலரவே மலராது. அது மலராததுக்கு காரணம் என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல எச் ராஜாவோட பேசின எல்லா வீடியோவும் போட்டு பார்த்தா போதும் யூடியூப்லேருந்து, ஏன் தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மாட்டதுங்கிறதுக்கான ஆன்சர் அதில் இருக்குது. இந்த பதிவு வந்து எந்த ஒரு கட்சியையும் இல்லை எந்த ஒரு நபரையும் டார்கெட் பண்ணுங்கிறதுக்கான பதிவு கிடையாது.
எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் இந்தியாவில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒரு சகோதரர்களாக வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு ஒருமைப்பாட்டோட அந்த ஒரு டெமோக்ராட்டிக்கோடு இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஒருமைப்பாட்டுக்கு எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் குந்தகம் விளைவிக்க கூடாதுங்கிறதுக்கான பதிவு தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உரிமைக்காக குரல் கொடுப்போம், அதுவும் உரக்க கொடுப்போம். நன்றி. தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்.